பிரியமானவர்களே, பாவப்பட்ட சொத்து, பாவத்தினால் சம்பாதித்த சொத்து, ஏழைகள்கிட்ட இருந்து சுரண்டிய சொத்து உன் கையில இருந்துச்சுன்னா அது உனக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே கொண்டு வராது. ரேசலோ யூதாச எடுத்துக்கிறங்க. யூதாஸ் இயேசு கூடவே வாழ்ந்தார். இயேசு கூடவே வாழ்ந்திருந்தோம், அவனுக்கு பண ஆசை இருந்தது. அந்த பண ஆசையினால 30 வெள்ளிக்காசுகளுக்கு அருணாதர் இயேசு கிறிஸ்துவ வித்து போட்டான். பிரியமானவர்களே, அந்த பணம் அவனை சும்மா விட்டுச்சா? அந்த 30 காசு அவனை சும்மா விட்டுச்சா? அந்த 30 வெள்ளி காசுகளும் இந்த யூதாசை துரத்தி பிடித்தது. யூதாசே, நீ நாண்டு ஒன்று சாவு, நாண்டு ஒன்று சாவு என்று சொன்னது. தவறான வழியில நீ பணம் சம்பாதிச்சினாக்கும் அந்த பணம் உயிரை உறிஞ்சாம விடாது, அந்த பணம் உயிரை குடிக்காம இருக்காது. ரேசலோர், நீ பள்ளிக்கூடத்துக்கு போற, உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பையன் ஒரு 200 ரூபா வச்சிருக்கான் ஃபீஸ் கட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த பைசாவை நைஸா நீ திருடிக்கிற, நீ திருடிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தின்ற, பப்ஸ் வாங்கி தின்ற, இன்னும் ஏராளமான பண்டங்களை வாங்கி தின்ற, அது உன் உடம்புல தங்குமா? உனக்கு பேதி தான் வரும். என்ன வரும்? பேதி வரும். அந்த பணம் உன் உயிரை குடிக்கும். அப்பிரியமானவர்களே, தவறான வழியில, தவறான பாதையில ஒரு காலம் நீ பணம் சம்பாதிக்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கோ நாளைக்கோ ஆசைப்படாத. பண ஆசை, பொருளாசை, சொத்தாசை, மாமிச இச்சைக்குரிய ஆசைகள் உன் உயிரை குடிச்சிரும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசைகள் உனக்கு ஒரு நாளும் வராதபடி உன்னையவே நீ காத்துக்கொள். பிரியமானவர்களே, அருமையான ஊதாரி மைந்தனுடைய கதையை நம்ம பைபிளில் படிக்கிறோம். அருமையான தந்தைக்கு ஒரு ஊதாரி மைந்தன் இருந்தான். அந்த மைந்தன் தன் தந்தையிடம் சென்று, எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் எனக்கு கொடு, நாம தூர தேசத்துக்கு போறோம்னாக்கோ அப்படின்னு சொல்றான். அப்ப தகப்பனார் சொல்றாரு, வேண்டாப்பா, வேண்டாம், போ வேண்டாம், நீங்கயே இரு. இவன் தந்தையுடைய சொல்ல கேட்டானா? என்ன செஞ்சான்? அவை எல்லாவற்றையும், தனக்குரிய சொத்து எல்லாவற்றையும் விற்று பணமாக்கி கொண்டு தூர தேசத்துக்கு போனான். அங்கே போய் அந்த பணத்தை எல்லாம் பாவ வழியில் செலவிட்டான். பணமெல்லாம் காலியா போச்சு, நண்பர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, வயிற்றுக்கு வழி இல்லை. பல இடங்கள்ல போய் வேலை தேடி போறான். என்ன செய்யறான்? பல இடங்கள்ல போய் வேலை தேடுறான். ஒரு இடத்துல அவனுக்கு வேலை கிடைக்கல, கடைசியில ஒரு வேலை கிடைச்சிச்சு. அது என்ன வேலை? என்ன வேலை? பன்னி மேய்க்கிற வேலை, பன்னி மேய்க்கிறான். ஆக பிரியமானவர்களே, பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும்? சத்தமா சொல்லு. பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு சொல்லு, பன்னி மேய்க்கிற வேலை கிடைக்கும். நீங்க என்ன வேலை வாங்க போறீங்க? பண்ணி மேய்க்கிற வேலையா இல்ல வேற என்ன வேலையாவதா? நீங்க எல்லாம் உங்க பெற்றோருக்கு கீழ்படிஞ்சு நடக்கிறீங்களா? உங்க பெற்றோருக்கு பணிஞ்சு நடக்கிறீங்களா? பிரேசலோ. பிரியமானவர்களே, ஒரு வாலிபன் என்கிட்ட வந்தார். அந்த வாலிபன் சிறு பையனா இருக்கும் பொழுதே எனக்கு தெரியும். அவன் 8வது படிக்கும் பொழுதே தன்னை அம்மாவை கை நீட்டி அடிச்சாள், அப்பாவை எட்டி உதைச்சாள். ஆனா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான், நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் தான். ஆனா வீட்டுல பண்றதோ அட்டுழியம், அப்பாவை மிதிக்கிறது, அம்மாவை எடுத்தறிஞ்சு பேசுறது, அசுத்த வார்த்தைகள் போடுறது. அப்படியே ஹைஸ்கூல் முடிச்சான், காலேஜும் முடிச்சான், இன்னும் என்னென்ன படிப்புலாம் படிச்சான். அவன் கல்லூரி ஆசிரியராக மாறினான். கல்லூரி ஆசிரியரான பிறகு பல இடங்கள்ல போய் வேலை கட்டு போறான், பல கல்லூரிகளுக்கு போறான், பல இடங்களுக்கு போறான். ஒரு சின்ன வேலையாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயுமாக அடையிறான். ஒரு இடத்துலயும் அவனுக்கு வேலை கிடைக்கல. பிரேசலோ. கடைசியாவே என்கிட்ட வந்தான். எனக்கிட்ட வந்து, சிஸ்டர் கொஞ்சம் ஜோம் பண்ணி விடுங்க சிஸ்டர், எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு பிறகு வர்றவனுக்கு வேலை கொடுக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க், நல்ல கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கிறேன், எனக்கு வேலை கொடுக்காம அரியர்ல பாஸ் பண்ணிட்டு வர்றவனுக்கு அதே வேலையை கொடுக்கறாங்க. எனக்கு வேலை கிடையாது,
என்று கண்ணீரோடு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், பிரியமானவனே, பைபிளில் ஒரு அருமையான இறைச்செய்தி உண்டப்பா. ஊதாரி மைந்தனுடைய கதை உனக்கு தெரியுமா? ஆ தெரியும் சிஸ்டர். அவன் தகப்பனுக்கு கீழ்படியாமல் போனான். அவனுக்கு கிடைச்சது பண்ணி மேய்க்கிற வேலை. நீ உன் பெற்றோருக்கு இளம் வயசு வரைக்கும் கீழ்படியலேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உன் பெற்றோரை நீ அடிச்சேன்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு தெரியும். ஆக உனக்கு ஒரு வேலை உண்டு. ஒரு ஊரை நான் சொல்லி, அந்த ஊரில் ஏராளம் பன்னிகள் உண்டு, நீ அங்கே போய் வேலை கேளு, நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அப்பா அம்மாவுக்கு கீழ்படியாத பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்குமா? உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவன் என்ன படிப்பு படிச்சிருக்கான்? காலேஜ் லெக்சரர் படிப்பு படிச்சிருக்கான். இப்போ எங்கே போய் வேலை தேட சொன்னேன்? பண்ணி, அந்த ஊரில் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஏராளம் பண்ணி கூட்டம் உண்டு, எனக்கு தெரியும். அங்கே போய் கேளு, நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும். என பைபிளுடைய வாக்கு தத்துவம் மாறாது என்று சொன்னேன். அவன் அழுதான், கண்ணில் இருந்து கண்ணீர் கலகலகலான்னு கொட்டினது. அப்போ நான் சொன்னேன், ஒரே ஒரு வழி உண்டு, அதை நீ செய்வாயா என்று கேட்டேன். செய்கிறேன் சிஸ்டர். நேரம் உன் வீட்டுக்கு போய் உன் அப்பா அம்மா காலில் விழுந்து நான் செய்ததெல்லாம் தப்பு, என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேளு. நான் இனிமே இப்படிப்பட்ட தப்பை செய்ய மாட்டேன்னு கதறி அளவு. ஒருவேளை உங்க அப்பாவும் அம்மாவும் உன்னை மன்னிச்சாங்கனாக்கோ, உன்னை ஆசீர்வாதம் பண்ணனாங்கனாக்கோ உனக்கு வேலை கிடைக்கும். அவங்க உன்னை மன்னிக்கலைனாக்கோ உனக்கு வேலையே கிடைக்காது. எங்கேயும் போய் நீ அலையாத, வேணும்னா பண்ணி கொண்டுகிட்ட போ, பன்னிகள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட போ, உனக்கு இறக்கப்பட்டு பண்ணி மேய்க்கிற வேலை கொடுப்பாங்க என்று சொன்னேன். அவன் கண்ணீரோடு கதறி சென்றான். பிரியமானவர்களே, வீட்டுக்கு போனதும் நேராக அவங்க அம்மா கிட்ட போய் காலில் விழுந்து மண்டிட்டு, அம்மா என்னை மன்னி, எத்தனையோ முறை உன்னை அடிச்சிட்டேன், என்னை மன்னியம்மான்னு சொல்லிட்டு அழுதானாம். அவங்க அம்மாவுக்கு நம்பவே முடியலை. ஐயோ, சின்ன வயசாக இருக்கும்போது நம்மளை அடிச்சுக்கிட்டு இருந்தான், இப்போ காலேஜ் வாத்தியாரான பிறகு இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறானேன்னு சொல்லிட்டு, மகனே நான் மன்னிச்சிட்டேன்னா எந்தரா எந்தரான்னு சொன்னான். அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாராம். அப்பாவும் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாராம். அப்பா மன்னிச்சிட்டேன்னு சொன்ன பொழுது சாயங்காலம் 4 மணி. எத்தனை மணி? அப்பா சொல்றார், மகனே உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லும் பொழுது டோர் பெல் அடிக்குது. இவன் ஓடி போய் பாக்குறான். அங்கே ஒரு ஆளு ஒரு குரியர் போஸ்ட வச்சுட்டு நிக்கிறாரு. தம்பி, உனக்கு ஒரு குரியர் போஸ்ட் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். வேகமா பிரிச்சு படிக்கிறான். இந்த காலேஜ்ல இந்த நாள்ல இந்த போஸ்ட் உண்டு, உடனே வந்து சேரு. பிரைஸ் தி லார்ட். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவானவர்களே, உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்தால், உன் பெற்றோரை நீ மதித்து நடந்தால், ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைப்பார், தாழ்த்தி வைக்க மாட்டார். உன் பெற்றோரை நீ இழிவுபடுத்தினாய் என்றால், உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படியவில்லை என்றால், பண்ணி மேய்க்கிற வேலை கூட உனக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா.